கண்ணியத்துக்குரியவர்களே, குறிப்பாக நாம் தௌபா செய்கிறோம், பாவ மன்னிப்பை தேடுகிறோம். இந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, அதனுடைய அடையாளங்கள் என்ன? அலாமாத்து கபூலித் தௌபா, பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய அடையாளங்கள். முதல் அடையாளம், ஒரு அடியான் பாவ மன்னிப்பை மேற்கொண்டால், தௌபாவை மேற்கொண்டால், எந்த நிலையில் அவன் இருந்தானோ அந்த நிலையை விட்டு அவனுடைய நிலை வேறு நிலையாக மாறியிருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? என்ன பாவத்திலே அவன் இருந்தானோ, அந்த பாவத்தோடு எந்த நன்மைகளை செய்து கொண்டிருந்தானோ, அந்த பாவத்தை விட்டு விலகினால் அந்த நன்மை மட்டும் அவனோடு இருக்காது, அந்த நன்மையின் நிலையை விட்டு அவன் உயர்ந்திருப்பான். புரிகிறதா? ஒரு பாவத்தை செய்து நன்மையும் செய்து கொண்டிருக்கிறான், அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான். ஆனால் இவன் தௌபாவை மேற்கொண்டதற்கு பிறகு அதே நன்மையில் தான் இருக்கிறான் என்றால் சந்தேகம். ஆனால் இவனுடைய நன்மை அதிகமானால், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் ஒரு உறுதியை மேற்கொண்டால், அதைவிட தௌபாவிற்கு பிறகு அவனுடைய உறுதி அதிகரித்தால், நன்மைகளை செய்வதிலே அவனுடைய ஒரு உறுதி இருந்தால், தௌபாவிற்கு பிறகு மேலும் 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 அந்த உறுதியை நன்மையை விரைவதிலே கொண்டிருந்தால், அவனுடைய தௌபா அங்கீகரிக்கப்படும், அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். கட்டுப்படுவதிலிருந்து வேறு கட்டுப்படுவதற்கு உயர்வு, ஒரு ஈமானிலிருந்து அடுத்த ஈமானை நோக்கிய பயணம், தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம், எப்போது தௌபா செய்தானோ அன்றிலிருந்து அந்த நிமிடத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சந்திக்க வேண்டும், அவனுடைய பார்வை எனக்கு இருக்கிறது, அவனுக்கு முன்னால் தான் இந்த பூமியில் அவனுடைய பார்வையில் தான் இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன், இனிமேல் பாவங்களின் பக்கம் அல்லாஹ்வுடைய பார்வையின் அச்சத்தை கொண்டு நெருங்க மாட்டேன் என்ற தன்மை மலக்குல் மௌத் அவனை அழைக்கும் வரை யாருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறதோ அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். எப்படி? பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால், அல்லாஹ்வுடைய நினைவால் ரப்பு பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதும் பாவம் செய்தேனே என்ற எண்ணத்தால் அந்த பாவத்திலிருந்து எப்போது விலகுகிறானோ அந்த மறுமையின் அச்சம், மறுமையின் பயம். வம்மா மன் خاف مقام ربه, ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை யார் பயப்படுகிறார்களோ, இந்த பயம் அவனுடைய உள்ளத்தில் குடியேற வேண்டும் மலக்குல் மௌத் அவனை அழைக்கும் வரை. மூன்றாவது, அவன் கொண்டிருக்கக்கூடிய செயல்களில் உறுதியில், அவன் கொண்டிருக்கக்கூடிய வாக்குறுதியில், அல்லாஹ்விற்கு அவன் கொடுத்த பாவ மன்னிப்பை விட்டு விலகிய அந்த வாக்குறுதிகளில் அல் இஸ்திகாமா, உறுதியை மேற்கொள்ளுதல். லா இலாஹா இல்லல்லாஹ், இன்னல் லதீன காலு ரப்புனல்லாஹு தும்ம இஸ்திகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு ولا تحزنوا وابشروا بالجنه. இந்த அழைப்பை கேட்கும் வரை, இந்த அழைப்பை கேட்கும் வரை, இந்த அழைப்பை அவன் மரணத்தின் நேரத்தில் செவிமடுக்கும் வரை உறுதி. யார் ரப்பை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டு அதிலே நிலையாக உறுதியாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரண நேரத்தில் மலக்குகள் இறங்கி வருவார்கள். அல்லா தகாஃபு, பயம் வேண்டாம்.
அல்லா தகாஃபு வலா தஹ்சனு கவலை வேண்டாம் வஅபுஷிரு பில் ஜன்னா நிரந்தரமாக வாழக்கூடிய சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது உலகத்திலும் நாங்கள் தான் நண்பர்கள் தோழர்கள் மறுமையிலும் உங்களின் நண்பர்கள் தோழர்கள் நாங்கள் தான் என்று மலக்குகள் எம்முடைய உயிரை இம்மை அல்ல உடலை அல்ல உயிரை அழைக்கும் வரை இஸ்திகாமா அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்ற உறுதி நான்காவது எந்த பாவத்தை செய்தானோ அந்த பாவத்திற்கு நேர் மாற்றமான நன்மையை நோக்கி விரைவான் குர்ஆனை மறந்திருந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் குர்ஆனை நோக்கி விரைவான் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் தங்களுடைய வாழ்க்கையை கழித்திருந்தால் அல்லாஹ்வின் திக்ரை நோக்கி விரைவான் தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடிய குற்றத்தை செய்திருந்தால் தொழுகைகளை முறையாக நிறைவேற்றக்கூடிய நன்மையை நோக்கி விரைவான் அசிங்கங்களை குற்றங்களை ஆசாபாசங்களை உள்ளத்தாலும் செவியாலும் கேட்கக்கூடிய பழக்கத்தை கொண்டிருந்தால் நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கலாமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிந்திய கூட்டத்தை அவர்களோடு அமர்வதை அவர்களோடு அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பதை குர்ஆனுடைய வசனத்தை கேட்பதிலே இன்பம் காண்பான் அசிங்கமான செயல்களை அசிங்கமான காட்சிகளை அசிங்கமான வார்த்தைகளை கேட்பதில் இன்பம் கண்டவன் தௌபா செய்தால் ரப்புக்கு முன்னால் நிற்பதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கிதாபை புத்தகத்தை படிப்பதில் அல்லாஹுவை திக்ர் செய்வதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளை கேட்பதில் இன்பத்தை நோக்கி விரைவான் மாற்றமில்லாமல் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது மாற்றம் இருந்தால்தான் தௌபா அங்கீகரிக்கப்பட்டதின் அடையாளம்